சொல்ல ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த ப்ராடக்ட் ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 4 மணிக்குன்னா 4 மணிக்கு ஷார்ப்பா எல்லாரையும் வர சொல்லுங்க. அப்பதான் பிகினிங்ல இருந்தே அவங்களுக்கு கேட்டாதான் அது சரியா இருக்கும். பாதியில வந்து கேக்குறது வந்து எவ்வளவு தூரம் சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவா வந்து ஒரு நாலேஜ் கேதரிங் அப்படின்னு சொல்லும் போது அரைகுறை படிப்பு ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அறகுறையா ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போய் மத்தவங்களுக்கு சப்ளிமெண்ட் ப்ரமோட் பண்ணும்போது அது ரொம்ப தப்பான விஷயமா போயிடும். அதனால ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லும்போது அதோடைய அந்த பெர்ஃபெக்ட்னஸ் சின்சியாரிட்டி எல்லாருக்கும் இருந்தாதான் நல்லா இருக்கும். 4 மணிக்கு ஷார்ப்பானா 4 மணிக்கு வந்தா மட்டும்தான். அதுக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டார்டிங்ல நம்ம சொல்றது அவங்களுக்கு தெரியலன்னு சொன்னா அவங்க எப்படி அதை சரியா கொண்டு போய் அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ண முடியும்னு தெரியல. அதனால தயவு செஞ்சு மீண்டும் ஒரு முறை நீங்க உங்களுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ டவுன்லைன்ஸையோ ப்ராடக்ட் ட்ரெயினுக்கு இன்வைட் பண்ணும்போது எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுமே திருப்பி ஒரு தடவை ஃபோன் பண்ணி டெய்லி ஒரு தடவை ஃபோன் பண்ணி இன்னைக்கு இந்த இந்த ட்ரெயினிங் நடக்குது இது வாங்க அப்படின்னு நான் இன்வைட் பண்ணும்போது ஷார்ப்பா 4 மணிக்கு வாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் இன்சிஸ்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். ஏன்னா இது கொடுத்து பிரயோஜனம்ல. அது மாதிரி இன்னொரு மிகப்பெரிய வேண்டுகோள், தயவு செஞ்சு ஃபுல்லா கேட்கணுங்கிறவங்க மட்டும் ப்ராடக்ட் ட்ரெயினிங்க்கு வந்தா போதும். ஏன்னா நாங்க வந்து இப்ப ஒரு 2 நாள் டெஸ்ட் பண்ணி பாக்குறோம். ஒரு சிலர் வந்து ப்ராடக்ட் ட்ரெயினிங்க்கு வந்துட்டு வீடியோ மீட்டு இதெல்லாம் ஆஃப் பண்ணனால திருப்பி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு முடிஞ்சது கூட தெரியல. நம்ம எண்ட் ஆற வரைக்கும் அவங்க விசாம இருக்கிறாங்கன்னா அவங்க ஆக்சுவலா அவங்க இல்ல. அப்ப அந்த மாதிரி ப்ராடக்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னோட கருத்து. நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு ஒரு சின்சியாரிட்டி ஒரு சீரியஸ்னஸ் கஷ்டப்பட்டு நம்ம அதுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு சொன்னா அதுக்குரிய அந்த சின்சியாரிட்டி உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து பைல்ஸ் ப்ராப்ளம் பத்தியும் ப்ரோஸ்ட்ரக்கர் பைல்ஸ் கேரும் ப்ரோஸ்ட்ரக்கரும் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். மூலம் பைல்ஸ்னா என்ன மூலம், அது என்னங்க மூலம், அதாவது மனுஷங்களை பாடாப்படுத்துது இந்த மூலம். நின்னா உட்காரணும்னு தோணும், உட்கார்ந்தா சுளீர்னு வலிக்கும், அதுக்கு நின்னாலே தேவலை போல இருக்கும். மனசு ஒரு வேலையில ஓடவே ஓடாது, எப்ப பார்த்தாலும் ஆபீஸ்னாலும் சரி வீட்டு வேலைனாலும் சரி எதுலேயுமே முழுமையா நம்மளால ஈடுபட முடியாது. ஒரு விசேஷம் ஒரு நல்ல காரியம் வெளியூருக்கு போனா பாத்ரூம் எங்க இருக்குன்னு தான் முதல்ல விசாரிக்கணும்னு தோணுது. இந்த எல்லா அவஸ்தைகளுக்கும் காரணம் இந்த மூலம்தான். யாருக்கு வரும், ஏன் வரும், நதிமூல ரிஷி மூலம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒண்ணு, இதன் மூலம் நிறைய அவஸ்தைகள் வரும், அது மட்டும் நமக்கு தெரியும். சரி, மூலம்னா என்னவோ எதோ நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. மூல நோயால் பாதிக்கப்பட்டவங்க உள்பட எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், மிக ஈஸியான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மிக மிக எளிதாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் மூலம். ஆனா பைல்ஸ்னா ஒரு பெரிய நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது நம்ம உடல்ல இருந்து மலம் வெளியேறுகின்ற இடத்தில், இப்ப இந்த படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா இதுதான் ஜீரண மண்டலத்தோட முழு அமைப்பு. ஜீரண மண்டலத்தோட கடைசி பார்த்து தான் இந்த இது பெருங்குடல், இது சிறுகுடல், இந்த பெருங்குடலோட இந்த முடிவுல வர்றதுதான் இது வந்து மலக்குடல், இதுதான் ஆசனவாய். இந்த மலம் வெளியேறுகின்ற இடத்தில் இந்த ஆசன வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு கோளாறு தான் மூலம் அப்படிங்கிறது. இப்ப வந்து இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுதான் ஆசனவாய். இப்ப என்லார்ஜ் பண்ணி கொடுத்தது இந்த ஆசன வாய் பகுதியில், நம்ம அதை பார்த்தோம் பார்த்தீங்களா, இதுதான் ஆசன வாய் மூடுகிற இடம். இந்த ஏரியால ஏற்படுகின்ற பிரச்சனை தான் மூலம்னு சொல்றோம். அதாவது தெளிவா சொல்றதுன்னா, இந்த ஆசன வாய் பகுதி இருக்கு பாத்தீங்களா, இப்ப ஆரோமார்க்கு உங்களுக்கு தெரியுதா, இந்த ஆசன வாய் பகுதியில அசுத்த ரத்தத்தை இதயத்திற்கு எடுத்து செல்லுகின்ற சிறைகள் இருக்குல்ல, அந்த சிறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கத்தினால் உண்டாவதுதான் மூலம். அதாவது இங்க இருக்கிற அசுத்த ரத்தத்தை இதயத்துக்கு கொண்டு போய்
பம்ப் பண்ணி அப்புறம் நம்ம அசுத்தரத்தமா மாத்த அந்த வேலையில அது மேல நடக்குது. இந்த அசுத்தரத்தத்தை எடுத்து செல்லக்கூடிய அந்த இது பேரு சிறை, தமனி சிறைன்னு சொல்லுவோம். நல்ல ரத்தத்தை கொண்டு போறது தமனி, அசுத்தரத்தத்தை கொண்டு போறது சிறைன்னு சொல்லுவாங்க. இந்த சிறைகளில் ஏற்படுகின்ற, இந்த இடத்துல உள்ள அந்த சிறைகளில் ஏற்படுகின்ற அந்த வீக்கத்துக்கு பேர் தான் மூலம். இதைதான் இங்கிலீஷ்ல பைல்ஸ்ன்னு சொல்றோம். இன்னொரு பேரு ஹீமராய்ட்ஸ்ன்னு சொல்லலாம். பைல்ஸ்னாலும் ஹீமராய்ட்ஸ்னாலும் ஒண்ணுதான். பொதுவா வந்து இன்றைய மாறிவிட்ட இந்த வாழ்க்கை முறையினாலதான் பெரும்பாலான மக்களை பாதிக்கின்ற நோயா இந்த மூலம் உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு இதுல என்னன்னா, மூலத்துல பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் என்ன வெளியே சொல்ல தயங்குறாங்க. தங்களுக்கு வந்திருக்கிறது மூலம்தான் அப்படிங்கிறதே தெரியாம நிறைய பேர் நோயோட தீவிரத்துக்கால, நோய் மூலம்ங்கிறது ஈஸியா குணப்படுத்த விஷயம், குணப்படுத்தக்கூடிய விஷயம்தான். ஆனா நமக்கு வந்திருக்கிறது பைல்ஸ் தான் தெரியாமையே அதை வெளியே சொல்ல தயங்கிக்கிட்டே அந்த நோயை ரொம்ப தீவிரமா ஆளாக்குறது நம்ம தான். அப்ப அதை பத்தி அவேர்னஸ் நமக்கு கட்டாயம் வேணும். இது யாருக்கு வருது? இப்ப பரம்பரையாக சிலருக்கு ஆசன வாய்ப்பகுதியோட இரத்த நாளங்கள் வலுவில்லாமல் இருக்கலாம். பரம்பரையாகவும் ஒரு சிலருக்கு வரலாம். உணவில் நார்ச்சத்து குறைபாடு, அதனால மலச்சிக்கல் வரும். மலச்சிக்கல் வந்தா இந்த பைல்ஸ் வரும். அதாவது பைல்ஸுக்கு மெயின் முக்கியமான காரணம் மலச்சிக்கல்னு சொல்லுவாங்க. மலச்சிக்கலுக்கு மெயின் முக்கியமான காரணம் உடம்புல நார்ச்சத்து குறைபாடு. அடுத்து ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறவங்க, ஒரு அதாவது 8 மணி நேரம் தொடர்ந்து உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த இந்த பைல்ஸ் வந்து கட்டாயம் வர வாய்ப்பு. அடுத்து ஒரு சிலருக்கு எப்படி வரும்னா, நமக்கு டாய்லெட் போகணுங்கிற ஒரு உந்துதல் வந்த உடனே மலம் கழிக்காமல் அடக்கி வைத்திருப்பது. இது எல்லாமே மூலம் உருவாவதற்குரிய முக்கியமான காரணங்கள். அதாவது மெயின் ரீசன் மலச்சிக்கல். மூலத்துக்கு முக்கிய காரணம் மலச்சிக்கல்னு சொல்றோம். இந்த மலச்சிக்கலை மக்கள் அலட்சியப்படுத்துறாங்க. காரணம் என்னன்னு, 4 நாள் டாய்லெட் போகாட்டா 5வது நாள் பேதி மாத்திரை சாப்பிட்டா ஃபுல்லா போயிரும்ல அப்படிங்கிற நினப்பு. ஆனா இல்ல, அப்படி இருக்கும்போது மலம் இறுகி அந்த இடத்துல வந்து பிரச்சனை உருவாகி எல்லாம் வந்த பின்னாடி அப்புறம் நீங்க பேதி மாத்திரை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? மூலம் இல்லாம இன்னும் பலவேறு நோய்களுக்கு அடிப்படையே இந்த மலச்சிக்கல் தான். அப்ப தேவையற்ற கூச்சத்தால தவறான சிகிச்சை எடுத்துக்கொள்பவர்களுக்கும், சிகிச்சையே எடுத்துக்கொள்ளாமல் கைப்பக்குவம் செய்தே பிரச்சனையை பெரிதாக்கி கொள்வர்களுக்காகவும், அப்படிப்பட்டவர்களை பற்றி அறிந்தவர்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இந்த ட்ரைனிங். அதாவது எளிமையான சிகிச்சையால இதை வேகமா குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மூலம். இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து நம்ம தயங்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு எத்தனையோ நோய்களுக்கு தகுந்த நிவாரணம் பெறாமல் தேவையற்ற இம்சைகளுக்கு ஆளாயிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இப்ப இருக்கதான் செய்யறாங்க. இதை பத்தி சொல்றது அசிங்கமா இருக்கா? இதை பத்தி கேட்கறது அசிங்கமா இருக்கா? இல்ல, வேணாம். இதை பத்தி அவேர்னஸ் இருந்தா நமக்கு ஈஸி. சரி, ஏன் இந்த பைல்ஸ் வருது? நம்ம உடலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு சாப்பிட்றதுனால, உடற்பயிற்சி இல்லாத சோம்பலான வேலை முறையினால, இயற்கையை மீறிய வாழ்க்கை முறை. அது மட்டும் இல்ல, ஹை பிபி, டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, இது எல்லாமே இந்த பிரச்சனையினால வருது. இதெல்லாம் வந்துச்சுனாலே அது அதனுடைய விளைவா வர்ற நோய் தான் மூலம்.
புடுவினியா? ஓகே, தேங்க் யூ. சாரி. அதாவது எவ்வளவு நேரமா உங்களுக்கு கேட்கலன்னு தெரியல, சாரி. இப்ப திருப்பி ஒரு இதுல இருந்து சொல்றேன். அதாவது நம்ம பைல்ஸ பத்தி தெரியறதுக்கு முன்னாடி இந்த ஆசன வாய் அமைப்பை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு இந்த அவேர்னஸ் ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் திருப்பி அந்த படத்தோட சொல்றேன். நம்ம உடம்புல இதுதான் பெருங்குடல். இந்த பெருங்குடலோடைய கடைசி பகுதியாக அமைந்திருப்பது இதுதான், இந்த ஏரியா தான் மலக்குடல். இந்த மலக்குடலோட கடைசி பகுதி இதுதான் ஆசனவாய். இந்த மலக்குடல் சுவர் இருக்கு பாத்தீங்களா, இப்ப இந்த ஏரியால வந்து வலுவழுப்பா இருக்கும். இந்த மலக்குடல் சுவர் இந்த ஏரியா வந்து வலுவழுப்பான ஒரு மியூகோசா அப்படிங்கிற சளி சவ்வினால், சப்மியூகோசா அப்படிங்கிற துணை சளி சவ்வினாலும், அதுக்கு உள்ள இருக்கிற தசை வந்து அடுக்கடுக்காவும் அப்படி இருக்கும். பொதுவா இந்த மலக்குடலோட மொத்த நீளம் அந்த 10 to 15 centimeters தான். இந்த ஏரியா தான் இது மட்டும்தான் நமக்கு மலக்குடல், சரிங்களா? ஓகே, இந்த மலக்குடல்ல வந்து நுனிப்பகுதி இது அந்த அந்த இந்த குடலோட இந்த கடைசி பார்ட்டி இதுதான் ஆசனவாய். இதை தொட்டு பார்த்தா நமக்கு தெரியும், நம்மளே தொட்டு பார்த்து உணர முடியும். சுருங்கி விரியக்கூடிய தடித்த சுருண்ட தசை அமைப்பை நம்மளால உணர முடியும். அதுக்கு பேர் வந்து ஸ்பிங்டன் பேர். அதுதான் மலக்குடலுக்கும் மல வாய்க்கும் இடையில இணைப்பு பாலமா இருக்கிற இந்த இதுதான் ஸ்பிங்டர். இதுதான் ஸ்பிங்டர் ஏரியா. இந்த ஸ்பிங்டர் ஏரியால அந்த சுருக்கு தசைகளோட நெகிழும் தன்மை, அதாவது இந்த ஏரியா வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஏரியாவோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல இறுக்கி பிடிச்சுக்கும். நம்ம கேஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், டாய்லெட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும்னா காரணம் இந்த தசைகள் தான். இந்த தசைகள் வந்து உள்ளடங்கி இருந்தாலும் நம்ம சிரமம் இல்லாம நம்ம கழிவுப் பொருள்களை வெளியேற்றுவதற்கு இந்த தசைகள் தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த தசையில தளர்ச்சி வந்துச்சுன்னா, இது கரெக்டா சரியா அந்த தளர்ச்சி இருக்கிற சரியா ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொன்னா இந்த மலக்குடலோட முழுமையான செயல்பாடும் பாதிக்கப்படும். அதனால இந்த ஏரியால விரிசல் எல்லாம் வரும், அல்லது பல தொந்தரவு எல்லாம் வரும். இந்த ஆசனவாய் இந்த மலக்குடல் தொடர்பான இந்த நோய்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நோய்கள் வந்து மூணு. ஒன்னு பைல்ஸ் இருந்தது ஹீமராய்ட்ஸ் சொல்லலாம். இன்னொன்னு மெயினானது பிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, பிஸ்டுலாங்கிறது சீல் மூலம் அப்படின்னு. இன்னொன்னு பௌத்திரம்னு சொல்லுவாங்க, பௌத்திரம்ங்கிறது அங்க புற கட்டி கட்டி மாதிரி ஆசனவாய் கட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சாரி, அது வந்து பிஸ்டுலா. இன்னொன்னு வந்து ஃபிஷர்னு சொல்லுவாங்க, ஃபிஷர்ங்கிறது ஆசனவாயில ஏற்படுகின்ற வெடி. நமக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாம எல்லாத்தையும் பைல்ஸ் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, ஆசன வாயில வெடிப்பு வலி அப்படிலாம் பயங்கர ஜாஸ்தி. வெடிப்பு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃபிஷர். அங்க கட்டி மாதிரி பல்ஸ் பஸ் பிடிச்சு அப்படிலாம் வந்துச்சுன்னா அதுக்கு பேரு பௌத்திரம்னு சொல்லுவாங்க, அதான் பிஸ்டுலா. இன்னொன்னு மூலம். நம்ம வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கால் இருக்கு பாத்தீங்களா, நம்ம காலில் உள்ள ரத்த நாளங்கள் சில நேரத்துல வீங்கி புடைச்சிருக்கும் பாத்தீங்களா, அது வெரிகோஸ் வெயின் சொல்லுவாங்க. இது நமக்கு கண்ணு தெரியற இடத்துல இருக்கனால நமக்கு நல்லா தெரியுது, சரிங்களா? அதே மாதிரி அந்த ஆசன வாய் பகுதிக்குள்ள குதப்பகுதினா மலக்குடல் பகுதியில அந்த அசுத்த திரவ ரத்தத்தை எடுத்து போன்ற அந்த தமனிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சிறைகள் அந்த இரத்த நாளங்கள் வீங்கி புடைத்து வெளியே தருவதுதான் பைல்ஸ் அல்லது மூலம். நம்ம காலில் பாக்குறோம் அந்த ரத்த நாளங்கள் தெரிஞ்சா அது வெறிக்கோஸ் வேணும் சொல்றோம் பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த மலக்குடல் ஏரியால அந்த குத பகுதியில உள்ள ரத்த நாளங்கள் வீங்கி புடைத்து வெளியே தெரிவதுதான் பைல்ஸ். அதாவது பைல்ஸுக்கு உண்மையான பொருள் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, ஆசனவாய் சார்ந்த இரத்த நாளங்கள் பாதிப்படைந்து தளர்தல் அல்லது விரிவடைதல் என்பதுதான் இந்த மூலம்ங்கிற சொல்லுக்குரிய உண்மையான பொருள், சரிங்களா? இந்த மூலத்துல ரெண்டு வகையா இருக்கு. இந்த மூளை அது அந்த இப்ப இந்த படத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த அப்படியே இந்த வீங்கி இருக்கு பாத்தீங்களா ரத்த நாளங்கள், அப்படியே அது அப்படியே சில நேரம் அப்படியே இறுகி போய் கட்டியா சில நேரம் மாறிடும். இதுதான் இந்த அது கட்டியா மாறிடுச்சுன்னா அதுதான் மூளை கட்டின்னு பேரு.
இது வந்து உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ ஏற்படலாம். உள்ளேயே இப்படி இந்த மூளைக்கட்டி இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கு பேரு இன்டர்னல் ஹீமராய்ட் பேரு உள் மூலம். அது வெளியே தொங்கிட்டு வந்துச்சுன்னா அதுக்கு பேரு எக்ஸ்டர்னல் ஹீமராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது வெளி மூலம். அப்ப மலக்குடல்ல இருந்து நமக்கு மூளை வந்து இந்த இந்த குசன் மாதிரி உள்ள அமைப்பு, சாரி தெரிஞ்சுக்கலாம், இந்த இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த ஸ்பிங்டர் அப்படிங்கிற இந்த குசன் மாதிரி உள்ள அமைப்பு ரொம்ப மென்மையா இருக்கும். அது வந்து ஆசன வாயை கட்டுப்படுத்துகின்ற திறமை இதுக்கு இருக்கும். அதாவது நமக்கு தொடர்ச்சியா மலம் கழியாம நம்ம நினைக்கிறப்ப போகணும் அப்படின்னு அதுக்கு ஹெல்ப் பண்றது இதுதான். இறுக்கமா பிடிச்சுக்கிட்டா இது வழியா வாயு கூட வெளியே வர முடியாது, கேஸ் கூட அபான வாயு கூட வர முடியாது. அந்த அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும் இந்த ஸ்பிங்டர், அந்த அந்த குஷன் மாதிரி உள்ள அந்த ஏரியானால. அப்ப மலச்சிக்கல் தொடர்ந்து இருந்துச்சுன்னா இது வந்து நமக்கு தன் நிலையிலிருந்து தளர்ந்து பாதிக்கப்பட்டோம். சில நேரம் மூளை அப்ப ரத்தம் வரும், ஏன்னு தெரியுமா, இப்ப வந்து இது அப்படியே தொடர்ந்து அத இந்த கட்டி வந்து அந்த ஸ்பிங்ஸ்டர்ஸ் அழுத்திட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அப்படியே தொடர்ந்து ஒரு உராய்வு ஏற்படுத்திட்டே இருக்கும்போது, அந்த மலத்தினால காஞ்சி போன இருகுன மலத்தினால உராய்வு ஏற்படுத்திட்டே இருக்கும்போது அந்த இடத்துல புண்ணு வரும். அப்ப அதுல ரொம்ப நாள் கழிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புண்ணு அதிகமாகும் போது ரத்த கசிவு, சரிங்களா. சரி, இந்த உள் மூலம் வெளி மூலங்கிறது இப்ப என்னன்னு பார்த்தோம். அதாவது ஆசன வாய்க்கு உள்ளேயே இருக்கக்கூடிய, இந்த படத்துல பாருங்க இன்டர்னல் ஹெம்ரைட் போடுற, ஆசன வாய்க்கு உள்ளேயே இருக்கக்கூடிய இந்த நிலைக்கு தான் உள் மூலம்னு பேரு. ஆசன வாய்க்கு வெளியே வரக்கூடிய இந்த தன்மைக்கு பேரு தான் வெளி மூலம்னு பேரு. சிலருக்கு ரெண்டும் இணைந்த நிலையில கூட இருக்கும், அதுக்கு பேரு உள் வெளி மூலம்னு பேரு. அது ரெண்டு டைப் ஆஃப் ஹெம்ரைட் சொல்லியிருக்காங்க, ஒன் இன்டர்னல் ஒன் எக்ஸ்டர்னல். இந்த ரெண்டும் கலந்தும் ஒரு சிலருக்கு இருக்கும். ஓகே, இதோடைய இந்த இந்த படத்துல இருக்கிறது வந்து வெளி மூலம், ஆக்சுவலி எக்ஸ்டர்னல் ஹியூமரைட்ஸ். ஓகே சரி, இது வந்து அறிகுறி என்ன, இது நமக்கு வந்து மூலம் வந்திருக்கு அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃபர்ஸ்ட் வந்து மலம் கழிக்கும் போது வலி. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறி இருக்கும், எல்லாருக்கும் ஒரே மாதிரி அறிகுறி இருக்காது, சிலருக்கு மிதமா இருக்கும், சிலர் கடுமையா இருக்கும். ஆனா என்னென்ன பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு, மோஷன் போகும்போது வலிக்கும், ஆசன வாயை சுற்றி வலி அல்லது வேதனை தொடர்ந்து நீண்ட நேரம் கடுமையாக மலம் கழிக்கும் போது இருக்கும். சிலருக்கு மலத்தோடு தனியா ரத்தம் கொட்டும், சிலருக்கு நமைச்சல் உண்டாகும், சிலருக்கு ஏதோ கட்டி வந்து கீழே தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். சிலருக்கு ஆசன வாய் பகுதியில் சளி போன்ற திரவம் கசியும், அதனால் அரிப்பு உண்டாகும். சிலருக்கு வந்து மலம் கழிக்கும் போது தட்டுப்படுற மாதிரி இருக்கும், சதையானது முட்டை வடிவில், இந்த இதுல படத்துல இருந்த மாதிரி முட்டை வடிவில் வெளியில தொங்கும். சிலர் வந்து டாய்லெட்டுக்குள்ள போனா வெளியவே வர மாட்டாங்க, மணிக்கணக்குல உட்காந்துட்டே இருப்பாங்க. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் அவங்களுக்கு மோஷன் போன அந்த சாட்டிஸ்பாக்சனே இருக்காது, அடிக்கடி மோஷன் போகணுங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் ஒரு வகையான பயில்ஸ் தான். மூல நோய்க்கு வந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா பாரபட்சமே கிடையாது, அதுக்கு வயது பாரபட்சமே கிடையாது. சிறுவர்கள் முதல் குடுகுடு கிழவர்கள் வரையில் யாருக்கு வேணாலும் வரலாம், ஒரே குடும்பத்தில் நிறைய பேருக்கு வரலாம். குழந்தை பிறக்கும் போது சிலருக்கு வந்து ஆசன வாயில ரத்த குழைகள் வலுவில்லாமல் இருக்கிறதுனால, அதை பெண்களுக்கு இப்போ கர்ப்பிணி சம் பெண்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அந்த டைம்ல வரும். 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மூளை நோய் வரும் வாய்ப்பு 50% அதிகம் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. அப்ப மெயினா யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டே வேலை பார்க்கறவங்களுக்கும் அதிகமான எடை கொண்டவர்களுக்கு ஒபிசிட்டி, கர்ப்பிணிகளுக்கு அதிகமாக எடை தூக்கும் பணியில் ஈடுபடுபவர்கள் அவங்களாம் இருக்காங்களே, எடை தூக்குறவங்க, ரயில்வே ஸ்டேஷன் அந்த போர்ட்டர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது ஜாஸ்தி வரும். கர்ப்பிணிகளுக்கு வந்து அந்த மூளைக்கட்டி சில நேரத்துல அது பெருசா வரும், அதுக்கு வந்து அந்த யூட்ரஸ் அவங்களுக்கு குழந்தையோட பாரத்தினால அழுத்தப்படுறதுனால அந்த மலக்குடல் பகுதியில ரத்த நாளத்துல அழுத்தம் ஏற்பட்டு வீங்கி மூளைக்கட்டியாக வரும். இது வந்து நிரந்தர பாதிப்பு கிடையாது, அவங்களுக்கு டெலிவரி ஆனவுடனே சரியாயிடும். சரி ஓகே, நம்ம வந்து இந்த எப்படி கண்டுபிடிக்கிறது, நம்மளே கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, இந்த இப்ப நம்ம சொன்ன அறிகுறிகள்லாம் பார்த்தா கண்டுபிடிச்சுக்க வேண்டியதான். திடீர்னு எடை குறைந்தாலோ இல்ல வளம் கழிக்கிற இடத்துல மாற்றம் ஏற்பட்டாலும் கட்டாயம் டாக்டர் வந்து, ஏன்னா இது சீரியஸ் ஆச்சுன்னா கடைசி நேரத்துல அது கேன்சரா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. முதல்லாம் அது ஈஸியா குணப்படுத்தக்கூடிய நோய் தான். ஓகே, இந்த மூல நோய் வராம, சரி இதுல வந்து 4 வகையான கிரேட் இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து லைட்டா இருக்கும், இது ப்ரொலாப்ஸ் ஆகாது, அதாவது இந்த இதுதான் ஆசன வாய்ப்பகுதி.
இது ரொம்ப ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஜஸ்ட் வந்து இந்த பிளட் வெசல்ஸ் மட்டும் லேசாக வீங்கி இருக்கும், லைட்டாக ரத்தம் வேணா ஸ்ட்ரீக் மாதிரி நம்ம மோஷனோட கலந்து வரும். இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டாம், இது மலச்சிக்கல் தான் சரிங்களா. இதுக்கு வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஆலோ வேரா சாப்பிட்டாலே சரியாயிடும். அவ்வளவு மலத்தை ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக சாப்பிட்டாலே சரியில்லை, தண்ணி நிறைய குடிச்சாலே இதெல்லாம் சரியாயிடும் சரிங்களா. அடுத்து வந்து கிரேட் டூ. இந்த கிரேட் டூல என்னன்னா உள்ள இருக்கிற அந்த ரத்த நாளங்கள் தடித்து வர்றது இந்த மாதிரி. அது வந்து சில நேரம் ஹீட்டா இருக்கிறப்ப தடிக்கும், சில நேரம் திருப்பி தானா வந்து சரியாயிடும். இது வந்து நம்ம நம்மளுடைய உணவு பழக்கத்திலேயோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையோ இதை ஈஸியா நம்ம குணப்படுத்திடலாம். இதுதான் உள் மூலங்கிறது. இதையும் நம்ம அசால்ட்டா விட்டோம்னா அடுத்து அது ரொம்ப பெருசாகி வெளியே அப்படியே தொங்க ஆரம்பிச்சுன்னு பெருசா, இதுதான் வெளி மூலம் அப்படிங்கிறது. இதுக்கும் தாண்டி ப்ரொலாப்ஸ் ஜாஸ்தியாகி பிரச்சனைகள் ப்ளீடிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல நீங்க இம்மிடியட்டா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். இது வந்து சரியா நீங்க வந்து கட்டாயம் நீங்க வந்து சரியா இதை பயன்படுத்தணும் சரிங்களா. யாருக்கெல்லாம் வரும்னு பார்த்தோம், காசஸ் பிள்ளை யாருக்கெல்லாம் ரீசன்ஸ் இதான் மூல நோய்க்கான ரீசன்ஸும் பார்த்தோம். பரம்பரையா வரலாம் ஒபிசிட்டிக்காரங்களுக்கு, பிரெக்னன்சிக்காரங்களுக்கு, கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களுக்கு, ரொம்ப நேரம் உட்கார்ந்து தேவையான இவங்களுக்கு எல்லாம் வந்து மூல நோய் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த மூல நோய் இருப்பவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மூல நோய் இருக்கிறவங்க என்ன செய்யணும், இது ரொம்ப முக்கியமான விஷயம். மூல நோய்க்கு முக்கியமான காரணம் மலச்சிக்கல் தான் சொன்னோம். மலத்தை அடக்க கூடாது, நார் சத்து அதிகமா சாப்பிடணும், மூச்சை இழுத்து பிடிச்சு முக்கி மலம் கழிக்க கூடாது. மலம் கடிக்க இயலன்னா கொஞ்ச நேரம் வெந்நீல கொஞ்ச நேரம் கொஞ்சம் உட்கார்ந்துட்டு கொஞ்சம் இது பண்ணலாம். நல்ல நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஜூஸு, நீர், தண்ணி, காய்கறிகள், நார்ச்சத்து உணவுகள், தொடர்ச்சியா உடற்பயிற்சி, அந்த ஆனஸ் ஏரியால சுருக்கி விரியற மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும். அதே நேரம் முக்கியமா மலம் கழிக்கணுங்கிற உணர்வு வந்தா உடனே கழிச்சிடணும், அடக்கி வைக்க கூடாது சரி. ஓகே, இந்த இதை முதல்லயே ஆரம்பத்திலேயே நம்ம கரெக்டா இதை தெரிஞ்சு செஞ்சுட்டா நமக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப மூல நோயை ஈஸியா குணப்படுத்த முடியும். அதுக்கு வந்து உணவு முறை மாற்ற பழக்கங்கள், நம்ம வந்து சர்வசரியில சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே இமீடியட்டா சரியாயிடும் சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அந்த ஆசன வாய் பகுதியில ஏற்படுற ஒரு நோய் பிஷர்னு சொல்லுவாங்க. பிஷர்னா என்ன, அதாவது ஆசன வாய் வெடிப்புன்னு அர்த்தம். நீங்க இந்த படத்தை பார்த்தா தெரியும், இந்த இடத்துல ஆசன வாய் இது இது பைல்ஸ், வெளியே நீட்டிட்டு இருந்தா இது பைல்ஸ். இந்த இடத்துல அப்படியும் வர முடியாம, மோஷன் வர முடியாம இந்த இடத்துல அப்படியே கிராக் மாதிரி விழுந்துரும் பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் பிஷர்னு சொல்லுவாங்க. இந்த இதுல இந்த படத்துல பாருங்க தெரியும், அந்த ஆனஸ் பகுதியில இந்த இடத்துல வெடிப்பு, இதுதான் பயங்கரமா பயங்கர பெயின்ஃபுல்லா இருக்கிறதுன்னா இந்த பிஷர் தான். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம அவசரமா வாயை திறந்து கொட்டாயி விடுறப்ப அந்த வாயில ரெண்டு பக்கம் அப்படியே நுனி பகுதி லேசா ரொம்ப பெருசா கொட்டாய் விடுறவங்களே லைட்டா கிழிஞ்சுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆசன வாயோட மேற்புறத்திலேயோ கீழ்ப்புறத்திலேயோ ஒரு சின்ன வெடிப்பு அல்லது பிளவு, அந்த கீரலுக்கு பேர் தான் ஃபிஷர்னு பேர். பொதுவா ஆண்களுக்கு ஆசன வாயோட கீழ்பகுதியில அதிகமா ஃபிஷர் வரும், லேடிஸ்க்கு வந்து எந்த மேல் பகுதியிலையும் வரலாம், கீழ்பகுதி இல்லையே, ஜென்ஸுக்கு வந்து கீழே தான் வரும். இந்த ஆசன வாய் ஃபிஷர் அப்படிங்கிறது வயசானவங்களுக்கு வராது, ஆரம்பத்துல தான் வரும் சரிங்களா. அதாவது ஏஜ் கம்மியானவங்களுக்கு வயசானவங்களுக்கு வராது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த ஆசன வாயும் மலக்குடலும் சேர்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு சின்ன வளைவு மாதிரி ஏற்படும், தசை வளைவு. அதனால மலம் அங்கத்தை தங்கி கெட்டிப்பட்டு அந்த அது வெளியேறுற வேலையில, இந்த இடத்துல மலம் தங்கி அது கெட்டிப்பட்டு வெளியேறும் போது அந்த இடத்துல கஷ்டப்பட்டு வெளியே வரும்போது அப்படியே கிழிச்சிட்டு வர்றது தான் சரிங்களா. அப்ப ஃபிஷருக்கு மெயினான காரணம் மலச்சிக்கல் தான். ஏன் காரணம், குடல்ல நீர்ச்சத்து முற்றிலுமாக உறிஞ்சப்பட்டு மலம் கட்டியாகி உலர்ந்த நிலையில் வெளியேறும் போது இந்த மென்மையான இந்த மலத்வார தசைகள் கிழிந்து போகின்றன. இந்த இது அப்ப இது மட்டும் இல்ல, மலச்சிக்கல் தவிர அதிகமா அடிக்கடி மோசம்பட அதிகமா வயிற்றுப்போக்கு, ஆசன வாய்ப்புல ஏதாவது காயம், இன்னும் ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு, அதனாலையும் இந்த பிசர் வந்து ஏற்படலாம். இந்த ஃபிஷர்னால நமக்கு வந்து பாதிப்பு நமக்கு ரொம்ப தெரியாட்டாலும் நமக்கு என்ன செய்யணும்னா, மோஷன் போறப்பையும் சரி முடிச்ச உடனே சரி பயங்கரமான ஒரு வலி இருக்கும், கொடுக்க முடியாத வலி, ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த வலி நிற்கும். ஏன் வந்து இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா,
அதிகமான மலம் இலக்கியல் மலம் வந்து டைட்டா போகாம நம்ம பண்ணணும். அப்பதான் வந்து நமக்கு இது ஈஸியா இருக்கும், இல்லாட்டி நமக்கு கஷ்டம். அது மட்டும் இல்ல, இது பண்ணும்போது இந்த ரீசன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. ஹார்டு ஸ்டூல்ஸ், ரொம்ப டைட்டான மலம் போறது, பவல் மூமெண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றது, அதிகமான அளவு வயிற்றுப்போக்கு, இது வந்து இந்த ஹோமோசெக்சுவல் எல்லாம் வந்து ஆனல் இன்டர்கோர்ஸ் அந்த மாதிரி உள்ளது, சைல்டு பர்த், இந்த டைம்ல மட்டும்தான் ஃபிஷர் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா, அப்ப ஃபிஷர் வரும்போது நமக்கு பயங்கர வலிக்கும், அது ஒண்ணுதான். இதுக்கு தடுக்கிற ப்ரிவென்ஷன், ஃபிஷர் வராம தடுக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தா, உடல் சுத்தம் மிக அவசியம். எப்படி வாயை டெய்லி ப்ரஷ் பண்ணி நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமோ அது மாதிரி ஆசன வாய்ப்பகுதியும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். இதுல நிறைய பேருக்கு நமக்கு அக்கறை இருக்கிறதே இல்லை. எப்போதும் மலவாய் அதோட சுத்தி இருக்கிற பகுதிகளை சுத்தமாகவும் உலர்வாகவும் வைத்துக் கொள்வது நல்லது. அப்பதான் கிருமி தொற்று வராது. அது மாதிரி குளிச்ச உடனே அந்த இடையில அந்த புட்ட பகுதிகளுக்கு இடையில எல்லாம் மெல்லி டவல் வச்சு நல்லா துடைச்சிடணும், உலர்த்திடணும். சில நேரத்துல வந்து கதகதப்பான நீர்ல ஒரு டவலை நினைச்சு அப்பப்ப மலவாயை தொடச்சு ஈரமாக்கி தொடச்சிடணும். அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் ஆக விடாம பாத்துக்கணும். அந்த இந்த ஒரு லிக்விட் மாதிரி அவங்களுக்கு வரும், அவங்களாம் அடிக்கடி இதை செய்யணும். சரி, இது வந்து இந்த பிரச்சனையை குணப்படுத்த முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்டா, நம்ம வந்து சுத்தமாக ஆரோக்கியமாக அந்த இடத்துல வச்சுக்கிட்டா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய நார்பொருள் சாப்பிடணும், மூளை வெடிப்பு வராம பாத்துக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனை வராது. அதையும் தாண்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு சொன்னா நீங்க சர்ஜரி தான் வர வழி. ஆனா நமக்கு வந்து இது வராம பாதுகாக்கிறதுக்கு நம்மகிட்ட அற்புதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அடுத்து வந்து இதுக்கு மெயின் காரணம் மலச்சிக்கல்ங்கிறதுனால மலச்சிக்கல் வராம பாத்துக்கிட்டா போ. சரி, ஓகே. அடுத்து ஃபிஸ்டுலா, அதாவது தமிழ்ல இதை பௌத்திரம்னு சொல்லுவாங்க. இந்த கட்டி பாருங்க, இந்த ஆரோ மார்க் இருக்கிற இடத்துல கட்டி பாருங்க, இது என்ன அப்படின்னு கேட்டா, வாசன வாயோட புரை புண்ணுன்னு பேரு. அதாவது உள்ள வந்து பௌத்திரனா நிறைய பேர் ஏதோ அது வந்து செக்ஸுவல் டிசார்டர்லாம் சொல்லுவாங்க, அதோடைய நோய் அப்படின்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் அதை மறைக்கிறாங்க. இல்லை, நீங்க வந்து அது லேசா இருக்கும்போது பார்த்தா ஈஸியா குணப்படுத்திடலாம். அதாவது மலத்துவாரத்தில் ஏற்படும் பிரச்சனை அது மூலமாக தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய, இந்த பௌத்திரமும் அதுக்கு வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இந்த பௌத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஆசன வாயோட இந்த பஸ் ஏற்படுத்துகின்ற ஒரு புண்ணு. மலக்குடலுக்கும் ஆசன வாயின் வெளியே உள்ள ஆசன வாய்க்கு வெளியையும் வெளியே மலக்குடலுக்கு நேரம் உள்ள இருந்து வருகின்ற டைரக்டா ஒரு கனெக்ஷன், ஒரு கான்டாக்ட் மாதிரி, ஒரு டியூப் மாதிரி அந்த வெளியே வந்து ஒரு கட்டி உருவாக்கி உள்ள இருக்கிற பசெல்லாம் இது வழியா வெளியேற்றும். அவ்வளவுதான், சீல் கட்டி தான் அதுக்கு பேர். சரிங்களா, இது எதனால ஏற்படும் அப்படின்னு கேட்டா, பாக்டீரியாக்களின் தொற்று காரணமாக அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா ஆசன வாயில அலர்ச்சிகள் உண்டாகி சிறு சிறு குப்புளங்கள் ஏற்படும். சில சமயத்துல வந்து டிபி இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வரலாம், இதுக்கு பயப்பட வேண்டாம், அது ஃபிஸ்டுலா கிடையாது, அது டிபி காரங்களுக்கு. அது மட்டும் இல்ல, கிரான்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, நாள்பட்ட குடல் அலர்ச்சி, அவங்களுக்கும் சில நேரம் மலக்குடலை சுத்தி சீல் கட்டி வரும். நீங்க டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இது கண்டுபிடிச்சிருவாங்க, இது வந்து பிஸ்டுலாவா, இல்ல இதனால வர்றதா, இந்த பஸ்ஸா, இல்ல குடல் பிரச்சனைனால வர்றதா, இல்ல புற்றுநோய் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்கு இந்த இதெல்லாம் கீமோதெரபி எல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்க, அது அந்த டைம்ல கூட இது மாதிரி வரலாம். அப்ப அதை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து இந்த ஃபிஸ்டுலால வந்து நம்ம சீல் ஒழுகிட்டே இருக்கிறதுனால புண் ஆறாம பரவிட்டே இருக்கும். அப்ப ட்ரெஸ்ல எல்லாம் கர மாதிரி படியும், சில நேரம் ஆறுன புண்ணு கூட திருப்பி சீல் பிடிச்சு வரும். இப்படி எல்லாம் வரும்போது இதுக்கு பேர் வந்து ஃபிஸ்டுலான்னு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து பொதுவா வலி, வீக்கம், காய்ச்சல், குளிர், நோய் தொற்று, தொடர்ந்து சீல் வடிஞ்சிட்டே இருக்கிறது, சோர்வா இருக்கிறது, சில நேரம் மயக்கம் வர்றது, இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாம் இருக்கும். அந்த சீல் வளர்ந்த அந்த புண்ணு ஆறின உடனே மறையும், திருப்பி புண்ணு வந்த உடனே திருப்பி இந்த இதெல்லாம் வரும். இதுக்கு வந்து நம்ம சரியான சுத்தமான ஒரு விஷயத்த உடல் சுத்தமா நம்ம ஃபாலோ பண்ணா போதும், இது வந்து ஈஸியா நம்ம வந்து அது மட்டும் இல்ல, நம்ம உணவு முறை பழக்க வழக்கங்கள்லாம் மாத்தி அந்த இன்ஃபெக்ஷன் வராம பாத்துக்கிட்டா போதும், சரியாயிடும்.
இப்ப பொதுவா வந்து இவ்வளவு நேரம் ஆனஸ் ப்ராப்ளத்துல இந்த உள் மூலம் வெளி மூலம் ஃபிஷர் ஆலையும் பத்தி பார்த்தோம், இதுதான் பிரச்சனைங்க. இது வராம பாதுகாக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து ஈஸியாவே பண்ணிக்கலாம். இது அதாவது வந்த பின்னாடி செய்யறதை விட நம்ம எல்லாருமே இதை வராம பாதுகாக்கணுங்கிறது என்னுடைய ரெக்வெஸ்ட். நிறைய தண்ணி குடிங்க, ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணியாவது குடிங்க. நிறைய ஃபைபர் கண்டென்ட் உள்ள ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க, நார்ச்சத்து உள்ள உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து டாய்லெட் வருதுன்னு தெரிஞ்ச உடனே போயிருங்க, அடக்காதீங்க. ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஆனஸ் ஏரியாக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, ஒரு 2 நிமிஷம் டெய்லி படுத்த பின்னாடி அந்த குத பகுதியை வந்து நம்ம சுருக்கி விரிகிற மாதிரி நம்ம அந்த எக்ஸசைஸ் நம்மளே பண்ணுங்கிட்டா அது நல்லா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. வந்துட்டாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. வெளியே சொல்லாம அதை தடுக்காம இருந்தாதான் நமக்கு வந்து கேன்சர் அறுவைக்கு பெரிய லெவல் கொண்டு போயிடும். ஈஸியா இருக்கும் போதே நம்மளால இதை சரி பண்ண முடியும். சரிங்களா? அப்ப நம்ம சர்வஸ்ரீல அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு? மெயினா நம்ம பார்த்தோம், பைல்ஸுக்கு மெயின் காரணம் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷனுங்கிறது அந்த கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரன், அந்த குடல் பகுதியில ஏற்படுகின்ற சில பிரச்சனைகள்லாம் வர்றதுதான் அந்த மெயினா அந்த கான்ஸ்டிபேஷன். தண்ணி குடிக்காமே அதனால நிறைய வரலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம அதாவது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது, புரியுதுங்களா? வயிறு சரி பண்ணா இந்த கான்ஸ்டிபேஷன் வராது. அப்ப நமக்கு வந்து ஹாப்பி மார்னிங் ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, அது கான்ஸ்டிபேஷனை சரி பண்ணும், வயிறை சரி பண்ணும், ரொம்ப குடல் பகுதியில் உள்ள பிரச்சனையெல்லாம் சரி பண்ணக்கூடிய அற்புதமான இன்கிரீடியன்ஸ். இந்த இதுல உள்ள பேரெல்லாம் பாத்தீங்கன்னா காஸ்டிட், அங்கஸ், ஃபோலியா, என்ன பேர்லாம் நீங்க பாத்துருக்கீங்க. இதெல்லாம் சயின்டிபிக் நேமா கொடுத்துருக்கா, நீங்க பயப்பட வேண்டாம். இது எல்லாமே வந்து என்னன்னா வெந்தயம், இஞ்சி, இந்த மாதிரி எல்லாமே இஞ்சி, வெந்தயம், நிலவேம்பு, கடுக்காய், இந்த ப்ராடக்டோடைய காம்பினேஷன் தான் இது எல்லாமே. இதை எப்படி நம்ம சாப்பிடணும்? 1 ஸ்பூன் ஹாப்பி மார்னிங் நைட்டு சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னாடி 1 ஸ்பூன் ஹாப்பி மார்னிங்க 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில கரைச்சி நீங்க சாப்பிட்டுட்டு படுங்க. காலையில ஃப்ரீ மோஷன் போயிடும், உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது, கான்ஸ்டிபேஷனே இருக்காது. கான்ஸ்டிபேஷன் இல்லாட்டாலே உங்களுக்கு எந்த வியாதியும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சரி, ஓகே, நமக்கு அப்படியும் பைல்ஸ் வந்துருச்சு, அதையும் தாண்டி பைல்ஸ் வந்துருச்சு. அப்ப என்ன பண்றது? நம்மகிட்ட பைல்ஸ் கேர் இருக்கு. அதாவது நான் முதல்ல சொன்னது ஹாப்பி மார்னிங் வந்து பைல்ஸ் வராம தடுக்கிறது கான்ஸ்டிபேஷன். சரிங்களா? இப்ப பைல்ஸ் வந்துருச்சு, நம்ம என்ன பண்றது? நம்மகிட்ட பைல்ஸ் கேர் அற்புதமா இருக்கு. பைல்ஸ் எதனால வரும் பார்த்தோம், கான்ஸ்டிபேஷனால வரும், பிரெக்னண்டால வரும், சுமக் ப்ராப்ளத்தினால வரும், உட்காந்து வேலை பார்க்கறதுனால வரும், நிறைய ப்ராப்ளம், நிறைய ரீசன்னால வரும் பார்த்தோம் இப்பதான். அப்ப அந்த நம்ம சர்வஸ்ரீல உள்ள பைல்ஸ்கர் என்ன செய்யுதுன்னா, அந்த பைல்ஸ்ல உள்ள அந்த ரத்த நாளங்கள் பிங்கி இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்ரிங்க் பண்ணி அப்படியே சுருக்கி விட்டு நமக்கு வந்து நம்முடைய பிரச்சனையை ரிலீவ் பண்ணி விட்டுரும். அது மாதிரி இச்சிங் இருந்துச்சுனாலும் அதை சரி பண்ணி விட்டுரும். இன்ஃப்ளமேஷனை வீக்கம் அதை குறைக்கும். அது மட்டும் இல்ல, இந்த பைல்ஸ்கர் டேப்லெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப ஃப்ரீயா, அதாவது ரத்த மூலம் கூட சரியாகுது, 3-4 நாளைக்குள்ள சரியாகுது. நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம டவுன்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளவு அற்புதமான காம்பினேஷன் ப்ராடக்ட் இது. இது வந்து பியூர், எல்லாருமே நீங்க தைரியமா சொல்லுங்க, பியூர் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ். அதனால சைடு எஃபெக்டே கிடையாது, 0 சைடு எஃபெக்ட். நம்மளுடைய நேத்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க ப்ராடக்ட் ட்ரைனிங்ல, கேட்கும் போது ஒருத்தங்க இதுக்கு சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. பியூர் நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரீடியன்ஸ், அதனால சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்க வந்து மூலத்தை வந்து ரொம்ப அற்புதமா சரி பண்ணக்கூடிய ரொம்ப நல்ல ப்ராடக்ட் இந்த பைல்ஸ்கர். இது வந்து என்னென்ன வேலையெல்லாம் செய்யும்னா, அந்த நம்ம உள்ள இருக்கிற அந்த தமணிகள், சிறைகள்லாம் பார்த்தோம்ல, அந்த ரத்த நாளங்கள், அந்த ஆனல் பேசேஜ்ல அந்த மலக்குடல்ல இருக்கிற ரத்த நாளங்களுடைய பிரச்சனைகளுக்கு இது அற்புதமான ஒரு சொல்யூஷன் கொடுக்கும். இன்டர்னல் பயிலினாலும் சரி, எக்ஸ்டர்னல் பயிலினாலும் சரி, மலம் போகும்போது பயங்கரமா வலி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல குதப்பகுதியில வீக்கம் இருந்தாலும் சரி, சீல் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனைக்கும் இந்த நம்மளுடைய பைல்ஸ்கர் வந்து ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். இது வந்து ஆனல் ஏரியால மட்டும் இல்ல, நம்மளுடைய வீனஸ் வால்ஸ் எல்லாமே, அந்த சுவர், ரத்த சுவர், அந்த சர்சில் சுவர் எல்லாத்தையுமே, அந்த குடல் சுவர்கள் எல்லாத்தையுமே நல்லா சரியா
சப்போர்ட் பண்ணி அதுக்கு அதுல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணக்கூடிய அற்புதமான வேலையை இந்த நம்மளுடைய பயில்ஸ்கர் செய்யுது. இது எக்ஸ்டர்னலுக்கும் யூஸ் பண்ணலாம், இன்டர்னலுக்கும் யூஸ் பண்ணலாம், ரெண்டுக்குமே ப்ரொலாப்ஸ்டு ஹெமராய்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப அற்புதமான ப்ராடக்ட். 1 to 2 கேப்சூல்ஸ் உங்களுடைய அந்த தீவிரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி ஒன்னோ அல்லது ரெண்டோ காலையில ஆஃப்டர் மீல்ஸ் 1 மணி நேரம் கழிச்சு, இல்லாட்டி 1 மணி நேரம் கழிச்சு நைட்டு வந்து சாப்பிட்டு 1 மணி நேரம் கழிச்சு படுக்க போறப்ப நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதை பைல்ஸ் இருக்கிறவங்க வந்து கான்ஸ்டிபேஷனையும் பைல்ஸ் கேரையும் சேர்த்து சாப்பிடுங்க, இன்னும் உங்களுக்கு நல்ல வேகமா சரி, அதோட ஆலவராவும் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, ஒரு சிலர் வந்து எனக்கு டிராப் பைல்ஸ் இருக்க மாத்திரை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க பைல்ஸ் கேர் டிராப்ஸ் கொடுக்கலாம். இதுல என்னென்னா முருங்கை இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு, அப்புறம் அந்த காசியா ஃபிஸ்டுலாங்கிறது சப்பாத்தி கள்ளி, மிளகு இருக்கு, வெந்தயம் இருக்கு, இது எல்லாமே வந்து அடுத்து வந்து ஆலவரா இருக்கு, இது எல்லாமே அந்த காம்பினேஷன் தான் இதுல. இது அப்படின்னா அதே அந்த பைல்ஸ் கேர் தான் இதை டிராப்ஸ் வடிவில் கொடுத்துருக்காங்க. டிராப்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்ப இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா அது இருக்கும், இமீடியட்டா ரத்தத்துல கலந்து நமக்கு வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் பைல்ஸ் கேர் டிராப். அடுத்து வந்து ரெட் ஆலவரா, ரெட் ஆலவரா ஆலவராவே நமக்கு ரொம்ப நல்லது மலச்சிக்கலுக்கு. ஆனா அதுல ரெட் ஆலவரோடைய ஸ்பெஷல் என்னன்னா பாடியில உள்ள டாக்ஸின்ஸை வந்து ஃபுல்லா வெளியேற்றும். அப்ப நமக்கு இந்த ஃபிஸ்டுலா அந்த ஃபிஸ்டுலா டைம்ல எல்லாம் வந்து நமக்கு உள்ள பசு அதெல்லாம் நிறைய டாக்ஸின்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி ஃபிஷர் வந்தாலும் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் எல்லாம் ஆகும். அப்ப இந்த மாதிரி டைம்ல ரெட் ஆலவரா கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷனை குறைக்கிறது மட்டும் இல்லை, அந்த டாக்ஸின்ஸையும் சேர்த்து வெளியேற்றுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது பாடியை வந்து ஆல்கலைஸ் பண்ணும், அதாவது அசிடிட்டி லெவலை குறைச்சாலே புண்ணு இதெல்லாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வராது. அப்ப ஆல்கலைஸ் பண்றதுக்கு நம்ம இம்யூனிட்டி சிஸ்டத்தை சரி பண்ணும். அது மாதிரி இந்த இன்ஃப்ளமேஷன்ஸ்க்கு வந்து ஆலவரா வந்து சூப்பரான ப்ராடக்ட். நம்ம அந்த இடத்துல தசை நாளங்கள் ரத்த நாளங்கள் புடைச்சு வீங்கி இருக்குன்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, இன்ஃப்ளமேஷன் அதை குறைக்கிறதுக்கு வந்து ரெட் ஆலவரா சூப்பரான ப்ராடக்ட். அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல் வந்து நமக்கு நிறைய இப்போ சுகர் இருந்தாலும் வரும், லிவர் பிரச்சனைனாலும் வரும், வயிற்று பிரச்சனைனாலும் வரும் அப்படின்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ எதனால மலச்சிக்கல் வருதோ அதுக்குரிய மூல இது சரி பண்ணுங்கிறதுனால நம்ம பைல்ஸ் கேர் கொடுக்கும் போதே ஆலவராவும் சேர்த்து கொடுங்க, ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து கேனோடர்மா. கேனோடர்மா வந்து யாருக்கு கொடுக்கணும்னா, இப்ப பொதுவா உடம்புல உள்ள எப்பேற்பட்ட கசடுகளையும் வெளியேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் வந்து இந்த கேனோடர்மா ரிஷிகாலான்னு சொல்லுவாங்க. அப்ப நம்ம சிலருக்கு வந்து அந்த மலை குடல் பகுதியில வந்து ரத்தம் நிறைய வெளியேறுது, ஒருவேளை கேன்சரா கூட இருக்கலாம், அந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து முதல் பெயினை குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், கழிவுகளை அழகா அற்புதம் ரொம்ப நல்லா வெளியேற்றும், லிவர் ரொம்ப இது பாதுகாக்கும், லிவர்னால பிரச்சனை வந்திருக்குன்னா முதல்ல அதை பாதுகாக்கும், இன்ஃபெக்ஷனுக்குலாம் இது ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால ரொம்ப சிவியரா இருக்கிறவங்களுக்கு வந்து கேனோடர்மாவும் சேர்த்து கொடுக்கலாம். அந்த ஏரியால ஆசனவாய் பகுதியில் உள்ள ப்ராப்ளம் சிவியரா இருக்கிறவங்களுக்கு வந்து கேனோடர்மாவும் சேர்த்து கொடுக்கலாம். ஆனா பொதுவாகவே நார்மலா எல்லாருமே டெய்லி ஒரு கேனோடர்மா எடுத்துக்கிட்டா நம்ம உடம்புல டாக்ஸின்ஸே தங்காது. அடுத்து வந்து குளோரோஃபில். குளோரோஃபில் பொறுத்த அளவுக்கு பிளட்டை டீடாக்சிஃபை பண்ணும், அதாவது அஸ்த ரத்தத்தினால அந்த நாளங்கள் தான் வீங்கி இருக்கு. அப்போ பிளட்டை டீடாக்சிஃபை பண்றதுனால குளோரோஃபில் ரொம்ப பெஸ்ட்டு. அது மாதிரி பிஹெச் லெவலை மெயின்டைன் பண்ண, பிஹெச் லெவல் மெயின்டைன் பண்ணாலே நமக்கு நிறைய பிரச்சனை வரும். அது இன்னொன்று அந்த ஃபிஸ்டுலா இருக்கிறவங்களுக்குலாம் அந்த இடத்துல ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும், அப்போ அந்த பேட் ஸ்மெல்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப இது. இன்னொன்று வந்து குடல் பகுதியில் அலர்ச்சி ஏற்பட்டாலும் ஃபிஸ்டுலா வரும், அப்போ அந்த மாதிரி இன்டெஸ்டைனை கிளீன் பண்றதுக்கும் இந்த குளோரோஃபில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து டைஜஸ்டிவ் டாக் டீடாக்சிஃபையர்னே சொல்லுவாங்க இந்த குளோரோஃபில். அதனால இந்த ஜீரண மண்டலத்துல உள்ள எந்த கழிவுகளை வெளியேற்றணும்னாலும் நீங்க அடிஷ்னலா உங்களுக்கு குளோரோஃபில்ல நீங்க கொடுக்கலாம். குளோரோஃபில்னாலும் வீட் கிரேஸ்னாலும் கிட்டத்தட்ட ஒரே வேலையை தான் செய்யும், நீங்க இந்த இந்த ரெண்டுல எது வேணாலும் ஒன்று கொடுக்கலாம். அடுத்து வந்து லீவ்ஸைம். லீவ்ஸைம் எதுக்காக அப்படின்னு சொன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தினாலையும் தான் நிறைய கான்ஸ்டிபேஷன் வரும். அப்போ கான்ஸ்டிபேஷன்னால கஷ்டப்பட்டு பைல்ஸில் வலி கஷ்டப்படுறவங்களுக்கு, நீங்கள் டைஜஷனே ஆகலைன்னு சொல்கிறவங்களுக்கு லீவ்ஸ் ஐம் சேர்த்து கொடுங்க.
இப்ப நீங்க காம்பினேஷன் கரெக்டா பார்த்து கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தங்களுக்கு வந்து ஹீட்னாலதான் ரொம்ப பாடி ஹீட் ஆகி ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாலலாம் ஆகுது, உட்காந்துட்டே வேலை செய்யறதுனால ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஆலவரா பைல்ஸ் கேரு ஹாப்பி மார்னிங் கொடுங்க. டைஜஷனே ஆகாதனாலதான் மலச்சிக்கல் அப்படி எல்லாம் வருதுன்னா அவங்களுக்கு வந்து லிவ்ஸைம் குளோரோஃபில்லு பைல்ஸ் கேர் சேர்த்து கொடுங்க. அந்த மாதிரி காம்பினேஷன்ல கொடுங்க, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கட்டாயம் 100% நமக்கு வந்து இது எந்த பக்க விளைவும் இல்லாத மிக அற்புதமான காம்பினேஷன் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, அடுத்து வந்து ப்ராஸ்டேட். இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டுங்கிறது இதுதான். இந்த படத்துல பாருங்க, இந்த பகுதி தான் ப்ராஸ்டேட் கிளாண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஸ்டேட் கிளாண்ட்னா என்ன? ஆக்சுவலா ஆண்களுடைய அடி வயிற்றில் வலது புறத்துல சிறுநீர் பைக்கு மேல் இருக்கும் ஒரு சின்ன சுரப்பி தான் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பி. இது நான் இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியோட படம் போட்டிருக்கேன். இப்ப இந்த படத்தை பார்த்தா நீங்க தெரியும், ஆண்களுடைய அடி வயிற்றுல இதுதான் இந்த பகுதி, இந்த பிங்க் கலர்ல நான் இப்ப காட்டுறேன் பார்த்தீங்களா, இதுதான் ப்ராஸ்டேட் கிளாண்ட். இதோட வேலை என்னன்னா, இனப்பெருக்கத்திற்கு தேவையான அந்த விந்துக்களை உயிர் திரவத்தை சேமித்து வைத்திருக்கின்ற கிடங்கு அப்படின்னு சொல்லலாம். இது அதாவது இந்த விந்து அணுக்களை உற்பத்தி செய்கின்ற வேலை தான் இதோட வேலை. இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான திரவம், நமக்கே தெரியும். உயிர் உற்பத்திக்கு தேவையான புரோட்டீன், என்சைம், கொழுப்பு எல்லா சத்துமே இந்த ப்ராஸ்டேட் கிளான்ஸ் உற்பத்தி ஆகிற திரவத்துல இருக்கு. அதாவது பொதுவாக 50 வயசு வரைக்கும் யாருக்கும் இந்த பிரச்சனை இருக்காது. 50 வயசுக்கு மேல இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டோடைய அந்த ஹார்மோன் உற்பத்தி குறைஞ்சா சிலருக்கு வந்து இது அளவு சுருங்கிரும், சிலருக்கு வந்து பெருசாயிரும். சுருங்குனா வயசாயிடுச்சுன்னு அர்த்தம், நமக்கு பிரச்சனை இல்லை. பெருசாயிடுச்சுன்னா நமக்கு வந்து சில பிரச்சனைகள் வரலாம். அப்ப என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த ப்ராஸ்டேட் பாத்துக்கோங்க, அதாவது அடிக்கடி யூரின் போகணுங்கிற உணர்வு வரும். நைட் நேரம் நிறைய தடவை யூரின் போக எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். யூரின்ல பிளட்டு அல்லது அந்த விந்து அணுக்கள் கலந்து வரும். சில நேரம் வந்து யூரின் போகும்போது பயங்கரமா வலிக்கும், எரிச்சலோட இருக்கும். சில நேரம் அந்த எஜாகுலேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த விந்து அணுக்கள் வெளியேறும் போது பெயின்ஃபுல்லா இருக்கும். சிலருக்கு வந்து லோ பேக் பெயின், ஹிப்பு, அந்த பெல்விக் கிரெக், அந்த இடுப்பு பகுதியில எல்லாம் பயங்கரமா தொடப்பகுதியில இடுப்பு பகுதியில எல்லாம் அடிக்கடி வலிக்கிற மாதிரி இருக்கும், ஸ்டிஃப்னஸ் வர மாதிரி இருக்கும். சில நேரம் சொட்டு சொட்டா யூரின் போயிட்டே இருக்கும். சரி, இந்த மாதிரி தொல்லைகள் இருந்தா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல நம்ம செய்ய வேண்டியது ஆல்கஹால் குடிக்கிறத நிப்பாட்டுங்க. காஃபி குடிக்காது, காஃபி டீ குடிக்காதீங்க. மிளகு கொஞ்சம் குறைச்சிருங்க, மிளகு எடுத்து. இது வந்து என்னன்னா, பொதுவா நம்ம சொல்லும் போது இந்த லேசா இருக்கும்போது அப்படிலாம் நமக்கு பிரச்சனையே கிடையாது, பெருசாயிட்டாதான் தொல்லை புற்றுநோய் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா முதல்ல எந்த அறிகுறியும் நமக்கு தெரியாது, அதனால நம்ம கடைசியில தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதனால இதுக்கு ஒரே வழி என்னன்னா, நம்ம கரெக்டா நம்மளுடைய ஹெல்த்தை சரியா பாதுகாத்து அதுக்குரிய உணவுகளை எடுத்துக்கிறதா ஒரே வழி. சரிங்களா? சரி, இந்த ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது நார்மல் ப்ராஸ்டேட், இதுதான் ப்ராஸ்டேட். இப்ப பார்த்தோம்னா இந்த எல்லோ கலர்ல இருக்கிறது தான், மேல இருக்கிறது இது பிளாடர், யூரினரி பிளாடர். அதுக்கு கீழே இந்த இருக்கிறது இதுதான் ப்ராஸ்டேட். இது யூரிட்டர். யூரிட்டர்னா என்னன்னா பாத்துக்கோங்க, இந்த நான் ஆரோ மார்க் பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு கரெக்டா தெரியும். இந்த யூரிட்டர் வழியா தான் யூரினரி பிளாடர்ல இருந்து யூரின் வந்து பென்னிஸ் வழியா வெளியேறும். இது வந்து இந்த இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது என்னது ப்ராஸ்டேட் கிளாண்ட். இந்த கிளாண்ட்ல உற்பத்தி ஆகிற இந்த திரவமும் இந்த வழியா திருப்பி அது வழியா தான் வெளியேறும். ஆனா ஒரே ஒரு கடவுளினுடைய படைப்பு என்னன்னா, யூரின் போகும்போது இது வராது, இது போகும்போது யூரின் வராது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த தசைகள் அந்த இடத்துல இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா, இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கும் இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும். இது வந்து தட்டையா இருக்கிற மாதிரி சின்னதா இருக்கு, இது வந்து வீங்கி இருக்கிறது மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்ப இதுக்கு பேரு தான் ஒரு 20% பெருசாகும், அதாவது வயசாயிடுச்சுன்னா 50 வயசுக்கு மேல ஆச்சுன்னா. அப்ப இன்ஃபிளேம்டு ப்ராஸ்டேட்னு சொல்லுவாங்க, அது லேசா வீங்கி இருக்கும். இப்ப லேசா அது வீங்கும் போது என்ன செய்யும்னா, நமக்கு உங்களுக்கே தெரியும், இது இந்த சைடு போய் இந்த சைடு போய் இந்த யூரிட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த யூரின் போற இந்த யூரிட்டரை போய் அதை அழுத்தும். அழுத்தும் போதுதான் நமக்கு அடிக்கடி யூரின் போகணும்னு தோணும், இல்லை வலிக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். சரிங்களா? இது வந்து இன்ஃபிளேம்டு, அதாவது வீங்கிய
அதாவது ரெண்டு முக்கியமான ரெண்டு வியாதி ப்ராஸ்டேட்ல வரும், ஒண்ணு வீங்கி இருக்கும் இல்லாட்டி அதுல கேன்சர் வந்துடும் ரெண்டு, சரிங்களா. சரி ஓகே, வீங்கி இருக்கிறதுல வந்து நம்ம யூரின் போற இந்த இதை வச்சே நமக்கு கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு வந்து நம்ம புரோஸ்டேக்கர் சாப்பிட்டா சரியாயிடும். ஆரம்பத்திலேயே நம்ம சரி பண்ணிடலாம், நம்ம அதை சீரியஸா விடாம. அப்ப நார்மல் ப்ராஸ்டேட் இப்ப திருப்பி பாருங்க, இது யூரினரி பிளாடர், இதுதான் இந்த கிளாண்ட், இது நார்மலா இருக்கு. இது என்லார்ஜ் ஆனது வந்து எப்ப பினைன் ஆகுது, அதாவது பிபிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் நம்ம கொஞ்சம் பிபிஹெச் ஸ்டேஜுக்கு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் பயப்படணும், சரிங்களா. அதுக்கும் நம்மகிட்ட முதல்லயே நம்ம கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியா நம்மகிட்ட சப்ளிமெண்ட்ஸ்லயே சரி பண்ணிடலாம், அப்படி இல்லாட்டி நீங்க வந்து பார்க்கலாம். சரி ஓகே, இப்ப பினைன் என்லார்ஜ்மெண்ட் ப்ராஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, பினைன்னா இங்க அதாவது புற்றுநோய் மாதிரி வந்து வர ஆரம்பிச்சிச்சுன்னா பெருசா இது என்லார்ஜ் ஆகுறது, பெரிய லெவல்ல என்லார்ஜ் ஆகுறது, இப்படிதான் இருக்கு பாக்குறது. அப்ப இப்ப இந்த பினைன் இது பாத்தீங்களா, இந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எல்லாம் வேற மாதிரி அந்த சீல் பசல் அப்படி வந்து ஒரு மாதிரி வந்துடும். இப்படி வரும்போது இது அளவுக்கு அதிகமா இது பண்ணும், அதனது யூரிட்டரை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமா அழுத்தும் போது நமக்கு சில நேரம் இது ரொம்ப இதாயிடுச்சுன்னா இது வழியா அந்த கிளான்ஸ்ல உள்ள அந்த இது கூட அப்படியே பிளட் மாதிரி எல்லாம் கூட வெளியே இந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். இதுக்கு வந்து அற்புதமான ப்ராடக்ட் வந்து நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால ஜென்ஸ் வந்து 50 வயசுக்கு மேல உங்களுக்கு லைட்டா யூரின் ரொம்ப அடிக்கடி போகுது அப்படின்னா லைட்டா ஒரு தடவை நீங்க செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க லைட்டா இருக்கும் போதே நம்ம புரோஸ்டேக்கர் சாப்பிட்டீங்கன்னா 100% இமீடியட்டா ரிலீவ் ஆயிரும். சூப்பரான ப்ராடக்ட், எல்லாமே நம்மகிட்ட வைக்கிறது எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், ஆயுர்வேதிக் காம்பினேஷன், எல்லா பொருளுமே ஆயுர்வேதிக்னால நமக்கு வந்து ரொம்ப இது வந்து அற்புதமா வேலை செய்யும். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுக்கும் இதை நீங்க கொடுக்கலாம், ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகிறதுக்கும் அதை வீக்கத்துக்கும் இதுக்கு நீங்க கொடுக்கலாம். ஹெல்த்தி ப்ராஸ்டேட் மெயின்டைன் பண்றதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இது வந்து ஜென்ஸ் 50 வயசுக்கு மேல உள்ளவங்க யூரின் அடிக்கடி போகுது, உங்களுக்கு சுகர் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் இதை எடுத்துக்கணும். இதோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய ப்ராஸ்டேட்டையும் யூரினேஷனையும் சைடு எஃபெக்ட் இல்லாம சரியா சப்போர்ட் பண்ணி நம்மளை யூரோஜெனிட்டல் ஃபங்க்ஷன் வந்து சரியா இயங்குறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது வந்து என்லார்ஜ்டு ப்ரோஸ்டேட்டுக்கும் சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி பிஎஸ்ஏ லெவல் அந்த விந்தணுக்களோட அந்த இதெல்லாம் வந்து சரியா கரெக்டா அசிடிட்டி மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேல் எனர்ஜியை வந்து ரீஸ்டோர் பண்றதுக்கு, அந்த ஆண்களுக்கு அந்த எனர்ஜியை ரீஸ்டோர் பண்றதுக்கு, அது ப்ராஸ்டேட் வந்து நல்லா ஆரோக்கியமா இருந்தாலே அவங்களுக்கு எனர்ஜி லெவல் நல்லா இருக்கும், அதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த ப்ராஸ்டேக்கர் அப்படிங்கிற இந்த டேப்லெட். தேங்க்யூ சார், இவ்வளவு நேரம் வந்து பைல்ஸ் கேரும் ப்ராஸ்டேக்கரை பத்தி நம்ம பார்த்தோம். உங்களுக்கு உங்களுடைய சந்தேகங்களையோ இதையோ நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஹியூமன் பண்ணாங்க ஹலோ சொல்லுங்க. சூப்பர் சூப்பர். அன்னைக்கு வேற அஸ்வக் சார் சொன்னாரு புரோஸ்டேக்கருக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா நல்லா இருக்கு, ஒரு ஸ்டிப்லே ரிசல்ட் வந்திருது அப்படியே. ஓகே 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 ஓகே. थैंक यू थैंक यू थैंक यू थैंक यू சார், थैंक यू, थैंक यू so much சார். வேற யாருக்கு டவுட் எது இருக்கா? இல்ல மேடம். ஓகே, நன்றி.